கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் தவறாமல் பாருங்க. இது ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. வேதத்திலுள்ள மகத்துவங்களை அதிசயங்களை நாம் கற்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்யும் பொழுது அது மிகுந்த பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா இது கடவுளுடைய புஸ்தகம். நம்முடைய வாழ்க்கை கடவுளாலே தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்களிடத்திலே கைப்பிரதிகள் இருக்குது. அது மட்டுமல்ல, மாத பத்திரிகை தமிழ் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு பைபிள் ஸ்டடி புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளை கேட்டு நீங்கள் பெற்று பயன்பெறும்படி உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் நீங்கள் வேத வசனத்தின்படி நடப்பதினால் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் எழுதி தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியில நாம வேதாமத்திலிருந்து தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் முழுக்க வேதாமத்துல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இவைகளை நீ செய்ய, இதை நான் உனக்கு கட்டளையாக சொல்லுகிறேன், இவைகளை நீ கை கொண்டால் நலமா இருக்கும், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதே போல செய்யாதே அப்படின்னு எச்சரிக்கையாக நிறைய விஷயங்களை வேதாமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ இன்றைக்கு அதில் நீதிமொழிகள் புஸ்தகத்துலேருந்து ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடு, டோன்ட் டூ தட் அப்படின்னு சொன்ன விஷயங்களை நாம் கேட்கலாம், தவிர்த்து விட வேண்டும் அல்லது செய்யாதே அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்ட ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் இந்த நாளின் செய்தியில் நாம் தியானிக்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 19 அதிகாரத்தில் 27 வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. எவ்வளவு ஒரு அருமையான காரியம் ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையில பாத்தீங்களா. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. நம்ம எதை கேட்கிறோம் எதை கேட்க கூடாதுன்றதை தாண்டி இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, கடவுளுடைய வார்த்தையின்படியான விஷயங்களை கேட்கறத உன்னை அப்டெயின் பண்றது, உன்னை தவிர்த்து விட கூடிய காரியங்களை நீ கேட்காத. ஏய், உங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காதப்பா, எப்பவுமே உனக்கு பிடிக்காததான் பேசுவாங்க. ஸோ அப்பா அம்மா பேசுறது நன்மைக்கு ஏதுவானதுன்னு பைபிள் சொல்லுது, இந்த உலகமும் சொல்லுகிறது. அப்ப ஒரு நண்பனோ அல்லது வேற யாரோ அவங்க பேச்சை கேட்காதப்பா, அதை செய்யாதப்பா, அது உனக்கு பிடிக்காதில்லப்பா, அது உனக்கு நல்லது இல்லைல்லப்பா, அது உனக்கு மனசுக்கு பிடிக்காதில்லப்பா, இந்த மாதிரி அறிவை தரும் வார்த்தைகளை நீ அவைகளோடு இணைந்திருந்து அவைகளை கேட்டு உன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள நலமாக்கிக் கொள்ள வேண்டிய அந்த வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. சொல்ல ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. வி ஹவ் டு பி கேர்ஃபுல். நாம இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நல்லவைகளை கேட்கணும்ன்றது ஒரு பக்கம், தேவன் சொல்லுகிற விஷயங்களை கேட்கணும் கீழ்ப்படியது ஒரு பக்கம், இந்த தேவன் சொல்லுவதை கேட்பதை நம்மை தவிர்க்கக்கூடிய போதகங்களை, அந்த தீமையான அந்த நயமான விஷயங்களை நாம கேட்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத மறந்துவிடக்கூடாது. 5 நீதிமொழிகள்ல 12:13 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு புலம்பலை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இழந்து விட்டு புலம்பனது. நல்ல விஷயங்களை கேட்காம தவிர்த்து விட்டு புலம்பன ஒரு மனுஷனுடைய புலம்பலை பற்றி பார்க்கிறோம். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பிள்ளைகளுக்கு வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவது அப்படியே எரிச்சலும் கடுப்பேற்றுவதுமாக இருக்கும்.
இந்த வாலிப வயசுல அல்லது அதுக்கு முன்னாடி பின்னாடி, இப்ப வந்து வாலிப வயசுன்னு இல்ல, சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பேசுறது இப்படி கசப்பாகத்தான் இருக்கு. ஆனா அதே பிள்ளைகள், இது ஹிஸ்டரி இட் ரிப்பீட்ஸ், இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதே பிள்ளைகள் தாங்கள் ஒரு திருமணமாகி தாங்கள் பிள்ளைகளை பெற்ற உடனே, ஐயோ எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்கலையே, ஐயோ அவங்க அப்ப சொன்னாங்க நான் விட்டுட்டேனே, அப்ப நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேனே, அப்ப அவங்களை தூக்கி எறிஞ்சு பேசிட்டேனே, தொடர்ந்து இப்படி நடக்கிறது வேதாவும் எச்சரிக்கை கொடுக்கிறது. நாம் இதை குறித்து கவனமா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வழி நடத்துனர்கள், போதகர்கள், ஊழியர்கள் அல்லது பரிசுத்தவான்கள், அந்த பைபிள் சார்ந்த விஷயத்தை நமக்கு எதை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறாங்களோ அவங்க போதகத்தை நம்ம ஆசையா ஏற்றுக்கொள்ளும். அது கடிந்து கொள்ளுதலா தான் இருக்கும். வசனமே சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை நான் வெறுத்தேனே. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, தடைகள் கொடுத்து நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், என்னை திட்டி அதட்டி சொன்னா, நீ இனிமையானதை நன்மையானதை சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி உலகம் போயிடுச்சு. அதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல தாய் தகப்பன் எப்ப பார்த்தாலும் கரெக்ட் பண்றாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு, பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, பசங்க எல்லாமே தங்கள் நட்பை, தங்களுடைய அந்த க்ளோஸ்னஸ், தங்களுடைய இணக்கத்தை வெளியில வச்சுக்கிறாங்க. அந்த வெளியில வச்சுக்கிறது ஆபத்தானவங்ககிட்ட, தீமையானவங்ககிட்ட வச்சு அவங்க வாழ்க்கை சீரழித்து விடுகிறார்கள். அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், தாய் தகப்பன்மார் சொல்லுவது கடிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை, நன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்க சொல்றது, நல்ல விஷயங்களை விட்டு உன்னை விலகச் செய்கிற போதனைக்கு நீ என்ன செய்யாத, சாஞ்சிராத. இது நிச்சயமா நிறைய நம்ம நண்பர்கள் செய்வாங்க. நம்ம நண்பர்கள் இப்படி இனிமையா பேசுவாங்க, நமக்கு ஏற்றபடி பேசுவாங்க. அதாவது நம்ம எது செஞ்சாலும் ஆமா ஆமான்னு சொல்றது நம்ம நண்பர்கள். நம்ம என்ன விரும்பினாலும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்றது நம்முடைய நண்பர்கள். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய விருப்பத்திற்கு வாழ்வது அது சரியான வாழ்க்கையா இருக்காது. நல்ல விஷயங்களை சொல்லுகிறவர்களுடைய பேச்சை கேட்டு நாம வாழ்வதுதான் சரியானதாக இருக்கும். பாருங்க, பைபிள் காரியத்துல கூட நம்மள சரியான போதனையை விட்டு விலக செய்கிற காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பைபிள்ல ஒரே சத்தியத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரே ரட்சிப்பு, ஒரே சபை, இப்படிப்பட்ட காரியங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதை விட்டு விலக செய்கிற போதனைகளுக்கு அப்பப்ப நம்முடைய இந்த அப்படியே ஹிச்சிங் ஏர்ன்னு சொல்லுவாங்க, அரிக்கிற காது கேட்டுக்கிட்டே இருக்கும் அவைகளை. அப்ப அப்படிப்பட்டவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த ரெண்டு யோவான் புஸ்தகமும் 10 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த போதகத்தை உங்ககிட்ட கொண்டு வராம உங்களை இதுல இருந்து விலகி சொல்லுகிற போதகத்தை எவனாவது உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தானா, பைபிள் போதகத்தை கொண்டு வராம இதுல இருந்து உங்களை டைவர்ட் பண்ற போதகத்தை யாராவது கொண்டு வந்தா அவங்களை வீட்டுல ஏத்துக்காதீங்க, ஈவன் ஸ்தோத்திரம் கூட சொல்லாதீங்கன்னு பைபிள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறது நாம மறந்து விட வேண்டாம். 1 தீமோத்தேயு 4:7 இவ்வாறாக சொல்லுகிறது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கேதுவாக முயற்சி பண்ணு. இன்னைக்கான நம்ம எல்லாம் இதுல பழகி போயிட்டோம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான கட்டுக்கதைகளுக்கு பழகி போயிட்டோம். உட்கார்ந்து கதை கேட்கறது, மத்தவங்க குடும்பத்துல நடந்ததை உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்கறது, அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறதுன்றதுக்கு பிளான் பண்றதை கேட்கறது, சீரியலை பார்த்து 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 வஞ்சக புத்தியை எப்படி நம்ம உறவழைத்துக்கிறோன்றத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:3-5 நீங்க வாசித்து பாருங்க, இதை பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், நாம இந்த செய்யாத அப்படின்னு நீதிமொழிகள் புஸ்தகத்துல தேவன் டோன்ட் டூ தட், இவைகளை தவிர்த்து விடுங்கன்னு சொன்ன விஷயத்துல முதலாவது நாம பார்த்தது, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு உங்களை விலக செய்கிற போதகங்களை கேளாதீங்க. நல்ல விஷயங்களை விட்டு, நற்காரியங்களை சொல்றதை விட்டு நீங்க அது வேண்டாம் அப்படின்னு தவிர்த்து விடுவதற்கு உங்களுக்கு அப்படியே மனதுல தூண்டுகிற எந்த விதமான நயமான போதனைகளையும் கேட்காதீங்கன்றத பார்த்தோம். 2:29 நீதிமொழிகள்ல, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத. டோன்ட் பி டிஸ்ஹானஸ்ட், டிஸ்லாயல். உங்களை நம்பி வந்து உங்கள்ட்ட ஒருத்தவங்க உங்க மேல தோல்ல சாயிறாங்க, அல்லது உங்க உங்கள்கிட்ட வந்து சில காரியங்களை ஷேர் பண்றாங்க, அல்லது உங்கள்கிட்ட வந்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடிதி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒரு பிள்ளை ஒரு அப்பாட்ட பயமில்லாம இருக்கும், எங்க அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவார், எனக்கு எல்லாம் சிறந்ததை செய்வார். அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு தீங்கு நினைச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இதுவும். இப்ப நம்மளை நம்பி, நம்மள சார்ந்து இருக்கிற ஒருவருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினையக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல விஷயங்களை விட்டு விலக செய்கிற தீமையான போதகங்களை கேளாதீங்க. அச்சமின்றி நம்மளை நம்பி வந்து நம்மிடத்துல சார்ந்து ஷேர் பண்ற, அல்லது தங்கி இருக்கிற, அல்லது நம்மை நேசிக்கிற ஒருவருக்கு நாம
தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்றத மறந்துவிடக்கூடாது. சில நேரத்தில் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஐயோ அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால் அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் அதை மூடி மறைச்சிருவேன், அது அல்ல, அது அவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது. நாம் அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், இன்னொருத்தன் அவனுக்கு ஐயோ அவன் என்ற நம்பி சொல்லியிருக்கான் அந்த தப்பை நான் அவனை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னா, இந்த வசனத்தின்படி அது சரி கிடையாது. அவனை சரி செய்ய வேண்டும். அவன் தண்டிக்கப்பட்டாலும், அவன் கொஞ்சம் மன வருத்தப்பட்டாலும், அவனை நீதியின் பாதையில சரியான பாதையில மாற்றுவதுதான் நன்மை நினைப்பது அவனுக்கு. அப்ப இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், இதை லாயலா இருக்கணும், நான் அவங்களுக்கு ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தப்பை மூடி மறைக்கிறது, அவங்க தப்புக்கு துணை போவது, இதை வேத புஸ்தகம் எதிர்க்கிறது. நாம் அவர்களை சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த இடத்துல சொல்லுகிறது, நம்மை நம்பி ஒருத்தர் வந்து நம்மளை சார்ந்திருக்கிறாங்க, அவங்கள நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு தீமை விளைவிக்கும்படியாக வருவிக்கும்படியாக நாம் அவங்கள விட்டுவிடக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழியில் 6 அதிகாரத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அங்கே நாம 18 வசனத்துல துராலோசனையை திணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோறும் கால். சோ இவைகளையும் தேவன் வெறுக்கிறார்னு பார்க்கணும். அப்ப நம்ம தீமை மற்றவர்களுக்கு உண்டாகும்படியாக அதற்கு ஒரு தீவிரமான பிளான் போட்டு, மற்றவங்களுக்கு தீமை நடக்கிறதுக்காக அவங்களை பழி வாங்குறதுக்கோ அவங்களுக்கு கெடுத்து செய்வதற்கோ ஒரு பர்பஸ்ஃபுல்லா பிளான் போட்டு நம்ம பண்றோம், அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களா இருக்கிறோம்னா, நம்ம தேவன் வெறுக்கக்கூடிய நபராக நாம இருக்கிறோம். அது நாம நம்மளை அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடாத ஒன்றாக இருக்கிறது, தீமையானது. 3 நீதிமொழிகள் 24:28 நாம பார்க்கிறோம், நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. இங்கே ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த டோன்ட் டூ தட்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாது. உங்களுக்கே தெரியுது அவங்க செஞ்சது தப்புன்னு, அவங்களுக்கு போயிட்டு இல்ல இல்ல அவங்க ரைட்டு தான் அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அவங்களுக்கு சாட்சியாக நிற்கக்கூடாது, தெளிவாக வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கடந்து செல்லுகிற விஷயங்கள். ஆனா இதுல நாம வந்து நம்ம இந்த காரியங்கள் சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பை மீறி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அதை வந்து ஒண்ணுமில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய தப்பே கிடையாதுன்னு நினைச்சுட்டு. ஆனா வசனம் அது தெளிவாக சொல்லுகிறது, நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாது. இது எங்க இருந்து திரும்ப ஆரம்பிக்கும், நம்ம பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருக்கும், அதை நமக்கே தெரியும், இந்த தப்பை நம்ம பிள்ளை செய்யறது தான், இந்த தப்பெல்லாம் இவன் செய்வான், இந்த பிள்ளை செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து எதிரில் போய் நம்ம எதிரில் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடும் போது, என் பிள்ளை செஞ்சே இருக்காது, என் பிள்ளை அந்த மாதிரி தப்பு செய்யற பிள்ளையே கிடையாது, எல்லாம் நீங்க தான், உங்க பிள்ளை தான் நம்ம நிற்போம் பாருங்க, அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கும். நம்ம பிள்ளைன்றனால தப்பு செஞ்சு அதை மூடி மறைக்கிறது, நியாயம் இல்லாமல் அவர்களுக்கு போய் நம்ம சாட்சியாக நிற்கிறது. இது எதை டெவலப் பண்ணா, நம்ம பிள்ளைகளுக்கு துணிகரம், அந்த தப்பை மறுபடியும் செய்வதற்கான துணிகரம், பெரிய பாவத்துல போய் சிக்கிக்குவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆமா தப்பு செஞ்சிருக்குது, அது சாரி சொல்லிட்டு என் பிள்ளைய சரி பண்றேன்ற அளவுக்கு நம்ம அக்னாலஜ் பண்ணணும். சோ நியாயம் இல்லாமல் பிறருக்கு என்ன செய்யாதீங்க, சாட்சியாக ஏற்படாதீங்க. இங்க என்ன பார்க்கிறோம், இந்த வசனத்துல விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதீங்க. ஒருத்தவங்க நல்லவங்க தான், ஆனா நமக்கு சொந்தக்காரவங்க நீ அவங்கள பத்தி தப்பா பேச அப்படின்னு சொன்னா சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஒரு சண்டை வருதுன்னே வைங்களேன், நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சொந்தக்காரங்கன்றதா இவங்க கூட நின்றுட்டு ஒரு பிரச்சனையில அவங்க நல்லது செஞ்சவங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களை நாம என்ன செய்யறது, பழி சொல்றது, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு நாம என்ன செய்யறது, சாட்சி சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தேவன் வெறுக்கிற, நம்மை தண்டிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம ஆண்டவர் இயேசு எப்படிதானே செஞ்சாங்க, சிலுவையில் அவர் அனுப்புறதுக்காக சொந்த ஜனம் அந்த யூத ஜனம் என்ன செஞ்சிச்சு பாத்தீங்களா, ஆமா தேவதூஷன் சொன்னார், ஆமா ஆமா எங்களுக்கு இவர் வேண்டாம், பரபாச விடுதலை பண்ணு, எல்லாரும் சேர்ந்து ஆமா ஆமான்னு இந்த வேதபாரரும் பரிசெயரும் பண்ண அந்த திட்டம் இருக்கு பாருங்க, பிளான், அதற்கு உடனடியாக இந்த யூதர்கள் பொய் சாட்சிக்கு போய் நின்னாங்க. அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாய் நியாயம் இல்லாமல் இவர்கள் போய் சாட்சி சொன்னாங்க, அதை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க நல்லது செஞ்சிருக்கவங்களுக்கு எதிராக நாம இல்லைங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சாட்சியாக நிற்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு 2 இதற்கு ஆதாரமாக நாம் வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். 19:9 நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னா, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். வேதவசனம் எவ்வளவு எச்சரிப்ப ஆணித்தனமா சொல்லுது பாருங்க. அப்ப பொய் சாட்சி, நியாயம் இல்லாமல் இன்னொருத்தருக்கு விரோதமாய் நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இங்கே 25:18 நீங்க வாசித்தீங்கன்னா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன், அவன் ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்றத வசனம் சொல்லுகிறது. இந்த 3 விஷயங்களை நாம பார்த்தோம். 1, அறிவை தரும் வார்த்தைகளை
விட்டு, அதாவது நல்ல போதனைகளை நல்ல விஷயங்களை கேட்கறதை விட்டு நம்மளை விலக செய்கிற எந்த விதமான ஒரு தீமையான நயமான விஷயங்களையும் கேட்காதீங்கன்னு சொல்லுகிறது. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவங்க உங்க அப்பா அம்மா மோசம்ன்றாங்க, உங்க ஆசிரியரை மோசம்ன்றாங்க, அல்லது யாரெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் மோசம்ன்றாங்களோ, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு என்ன செய்யுங்க, நீங்க விலகி இருங்க. ரெண்டாவது, உங்களை நம்பி வந்து உங்களிடத்துல சார்ந்து இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தீமையை நினைக்காதீங்க. அச்சமின் உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அயலானுக்கு நீ தீமையை நினைக்காத. மூன்றாவது, நியாயமின்றி பிறனுக்கு சாட்சியாக நீ என்ன செய்யாத, ஏற்படாத. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே என்று வசனம் சொல்கிறது. இந்த காரியங்களை குறித்து சிந்திங்க. இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில பயிற்சிக்கு கொண்டு வாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேத போதனைகள் உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை உங்களை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்தும்படியாக இன்னைக்கு கொடுத்த போதனைகளுக்காக நன்றி. இந்த மூன்று காரியங்களை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த, அதனால் நீர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன். ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், கிராஃபிக் டிசைன், கான்டாக்ட் 9042494996.